இது வந்து நம்ம சமுதாய ரீதியா நம்ம மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, ஜாதி ரீதியாக எவ்வளவு என்ன சொல்றது கொடுமைகளுக்கு ஆளாக்கப்படுறாங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கு. தெரியல, சமுதாயத்தில் எத்தனையோ சமுதாயத்து மக்கள் இருக்கிறாங்க. நம்ம சமுதாய மக்கள் பிள்ளைகள் மட்டும் சரியாக படிக்க முடியல, படித்தாலும் நல்ல ஒரு வேலை வாய்ப்புக்கு போகல, ஒரு அரசாங்க வேலைக்கு போக முடியல. இன்னும் தோட்ட வேலைக்கும் காட்டு வேலைக்கும் கூலி வேலைக்கும் கடுமையாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமைலாம் இருக்குல்ல. இன்னும் வெளிப்படையாக சொல்லப்போனால் நம்ம ஆட்கள்னு தெரிஞ்சாலே எவ்வளோ இழிவாக கேவலமாக பார்க்க மனநிலையெல்லாம் இருக்குல்ல. இந்த மனநிலையை மாற்றுறதுக்காக நாங்களும் மனுஷங்க தானே, நாங்கள் என்ன எங்களுக்கு என்ன எங்களுக்கு உங்களுக்கு இருக்கிற மாதிரியான கைகள் எங்களுக்கு இருக்குது, உங்களுக்கு இருக்கிற மாதிரி மான மரியாதை எங்களுக்கும் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்ம சமுதாயத்தினுடைய அந்த இழிவான நிலையை மாற்றி நாங்களும் சமமாக வாழ விரும்புகிறோம் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறதுக்காக நம்ம மக்களை மட்டுமே அரசியல் படுத்தி நம்ம மக்கள் மட்டும் நம்மளை மாதிரி யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டிருக்காங்களோ யாரெல்லாம் புறந்தலை போட்டாங்க உள்ள அமைப்பாக்கி திரட்டி ஒரு இயக்கமாக ஒரு கட்சியாக உருவாக்கி எங்களுக்கான உரிமைகளை நாங்கள் வந்து போராடுவதற்காக ஒரு கட்சியை தொடங்கியிருக்கிறோம். இது நம்ம மக்களுக்கான கட்சி. இது வந்து இந்த அதிமுக அதிமுக மாதிரி அதிமுக அதிமுக இப்போ நாங்கள் வந்திருக்கோம்ல, ஏதாவது தேர்தல் நேரமாக தேர்தலில் நாங்கள் ஓட்டு கட்ட வந்திருக்கோமா, ஓட்டு கட்ட வந்திருக்கோம். திமுக அதிமுக மாதிரியான கட்சிகள் ஓட்டு கேட்டுருக்காங்க, அவங்க உங்களுக்கு காசு தருவாங்க, அவங்க நம்ம ஓட்டு போடுவாங்க, அது வேற. நாங்கள் வந்து உங்களோட ஓட்டு கேட்டு வரல, இது தேர்தல் நேரமும் இல்லை. ஆனால் மாறாக இந்த மாதிரியான நேரங்களில் ஒரு ஊராக போய் நம்ம மக்களை அமைப்பாக்கி அரசியல்படுத்தி நம்ம இளைஞர்கள் நம்மளுடைய பெண்கள் நம்மளுடைய குழந்தைகள் நம்ம தான் இப்படி கஷ்டப்படுத்துவாங்க. நம்ம பிள்ளைகளாவது நல்ல தலைநிமிர்ந்து வாழணும், மான மரியாதையோடு வாழணும். ஊர் ஊராக போய் பேசி நம்ம மக்களை ஒன்று கட்டிக்கிட்டோம். அதனால் இது யாரோ எவரோ நினைக்கிறாங்க, நம்ம மக்களுக்கான கட்சி, நம்ம மக்களுக்கான இயக்கம். அதனால இன்னைக்கு நம்ம ஊரோட வீட்டுக்கு போகிற வழியில் அப்படி எனக்கு தெரியும். எல்லாம் வரீங்களா? ஆமாம், நாங்கள் வந்து நாங்கள் பேசுகிறேன்.